மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்க ராசிக்குரிய ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். ராசிக்கள் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கள் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல் ஆகும். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதமணிய சொல்வார்கள். கேது தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவழம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் அதற்கு பரிகாரமாக மரகதக்கல்லை அணிய சொல்வார்கள். இங்கே நாம் குறிப்பிட இருக்கிற ராசிக்குரிய கல்லுக்கும் நடக்கும் தசைக்கேற்ப அணியப்படும் அதிர்ஷ்டக்கல் மற்றும் நீச்ச கிரகத்தை வலுப்படுத்த அணியும் கல்லுக்கும் சம்பந்தமில்லை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விருச்சிக ராசி நேர்களே, 12 ராசிகளில் 8வதாக வரும் ராசி விருச்சிக ராசியாகும். விசாகம் 4 பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இவர்கள் தங்களது பெயர்களில் நா, நீ, நு, நே, நோ, யா, இ, பூ மற்றும் தோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள். கவர்ச்சியான பேச்சு, உறுதியான நெஞ்சம், துணிச்சலான செயல்பாடு, சவால்களை சந்தித்து வெற்றி கொள்ளும் மனநிலை, சோர்வறியாத உற்சாகம், இலக்கை எட்டும் வரை ஓயாத கடும் உழைப்பு, நெருப்பு போல ஜொலிக்கும் ஆளுமை, களியாட்டங்களில் ஆர்வம் போன்ற அபூர்வ குணங்களை தங்கள் இயல்பாகவே கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் பொது குணாதிசயங்கள் இவை என்றால், விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு உரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களை நினைத்தாலே உள்ளத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி தாண்டவமாடும். அந்த அளவுக்கு வசீகரமான பேச்சாளர்களாக, செயலாளர்களாக இருப்பார்கள். பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாலும் அனைத்திலும் தங்கள் தனித்துவத்தை நிரூபித்து ஆச்சரியப்படும் விஷயமே அல்ல. விருச்சிக ராசி ஆண் தனது உறவுகளில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருப்பார். குறிப்பாக தங்கள் காதலியின் மேல் மாறா பற்றுடன் இறுக்கமான அன்புடன் இருப்பார்கள். உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற லட்சியம் இவர்களிடம் அதீதமாக காணப்படும். சிறு விஷயங்களில் தோல்வியை சந்தித்தாலும் துவண்டுவிட மாட்டார்கள். விருந்தோம்பல், களியாட்டங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும், நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை கேளிக்கையில் ஈடுபடுபவராகவும் இந்த ராசி ஆண்கள் இருப்பார். தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பணத்தின் மீது குறியாக இருப்பார்கள். நண்பர்களை சம்பாதிப்பது ஒரு பக்கம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது மறுபக்கம் என்று அவர்களின் வாழ்க்கை இரண்டு பக்கமும் சீரான வளர்ச்சி கொண்டதாகவே இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும், எடுத்துக்கொண்ட செயலின் மீது தீவிர பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் அமைதியான, சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் அவர்கள் இருப்பது விருச்சிக ராசி ஆண்களுக்கே உரிய புதிராகும். எந்நேரமும் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்த சிந்தனைகளே இவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். விருச்சிக ராசி ஆண் தன்னை நாகரிகமானவராக அழகாக காட்டிக்கொள்ள அதிக அக்கறை காட்டுவார். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தயங்காதவர்கள். விருச்சிக ராசி ஆண்களுக்கு ஈகோ சற்று அதிகம்தான் சொல்ல வேண்டும். விருச்சிக ராசி ஆண்கள் ஒரு கட்டுப்பாடு எல்லைக்குள் இருக்க விரும்பாதவர்கள். சுதந்திர மனோபாவமும் அலட்சிய போக்கும் காணப்படும். விருச்சிக ராசிகளில் பிறந்த ஆண்கள் எல்லாவற்றையும் தமதாக்கிக் கொள்வதில் வல்லவர்கள். என் வாழ்க்கை, என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் வேலை என்று எல்லாவற்றையும் உரிமை கொண்டாட ஆசைப்படுவார்கள். இவர்கள் சரியான சந்தேக பேர்வழிகள். சரியான காரண காரியம் கூறப்படாவிட்டால் எதையும் நம்ப மாட்டார்கள். எதிரிகள் குழிப்பறிப்பவர்கள் என்றுதான் இல்லை, நண்பர்கள் உடனிருப்பவர்களை கூட சந்தேக கண் கொண்டு பார்ப்பவராக இருப்பார்கள். வானின் துருவ நட்சத்திரம் போல எந்நேரமும் ஜொலிக்கும் குணமுடையவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள். பாயாசத்தில் மிதக்கும் முந்திரி போல தனித்து தெரிவார்கள், பிறரை ஈர்ப்பார்கள். பேச ஆரம்பித்தால் சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் கட்டுண்டு கிடப்பார்கள்.
ஒரு சம்பவத்தை வர்ணிப்பதில் இவர்களது கற்பனா சக்தியும் கலக்கும் போது கேட்கவே சுகமான மெல்லிசை போல இருக்கும். எந்த விஷயத்திலும் தனித்துவம் பெற்று ஜொலிப்பார்கள். பணம் எப்போதும் இவர்களை விட்டு அகலவே அகலாது. விருச்சிக ராசி பெண்கள் எல்லா விதமான ஆண்களையும் சமாளிக்க வல்லவர்கள். இவர்கள் எந்த ஆணுக்கும் கொஞ்சம் கூட சளைத்தவரும் இல்லை. வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் இதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். விருச்சிக ராசி பெண்கள் தங்களை தவறாக அணுகுபவர்களை நெருப்பாக சுட்டு விடுவார்கள். அவர்களது உறுதியான உள்ளத்தை சரியான சந்தர்ப்பத்தில் காட்டுவார்கள். பெரும்பாலும் 80% பெண்கள் விருச்சிக ராசியின் ஆதிக்கத்தில் எதிலும் சற்று வேகமாகவே இருப்பார்கள். 2வது வகை பெண்கள் எதிலும் சற்று விட்டு கொடுக்கும் மனோபாவத்தில் இருப்பார்கள். ஒரே நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் அன்பை வெறுப்பாக மாற்றிவிடுவார்கள், வெறுப்பை அன்பாக மாற்றிவிடுவார்கள். இது ஒரு முரட்டுத்தனமான அன்பு என்று சொல்லலாம். மனம் வைத்தால் கருப்பு நிறத்தையும் வெண்மையாக பார்ப்பார்கள், வெறுப்பு ஏற்பட்டால் வெண்மையை கூட கருப்பாக பார்ப்பார்கள். விருச்சிக ராசி பெண்ணின் நடவடிக்கையில் ஒரு துணிச்சலும் வேகமும் சேர்ந்து காணப்படும். எதையும் தக்க ஆதாரங்களுடன் பேசுவதால் விருச்சிக ராசி பெண்கள் கண்ணுக்கு கண் பார்த்து பேசுவார்கள். தன் கருத்துக்களை எண்ணங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது துணிவுடனும் தெளிவுடனும் பகிர்ந்து கொள்வார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பவளம் அணிவது மிக நல்லது. பவளத்தை ஆண்கள் பெரும்பாலும் மோதிரமாக உபயோகப்படுத்துவார்கள். பவளமானது கல்லீரல் கோளாறை அகற்றும். பெண்கள் பவளத்தை மாலையாக கோத்தோ, மோதிரத்தில் பதித்தோ அல்லது வளையல்களில் பதித்தோ அணிந்து கொள்வது வழக்கம். சாஸ்திரங்களில் பவளத்தை திருமாங்கல்யத்தில் சேர்த்து அணியும்படி சொல்லப்பட்டிருப்பதால் பலர் திருமாங்கல்யத்திலும் சேர்த்து அணிந்து கொள்ளும் வழக்கம் உள்ளது. பவளம் என்பது கடலில் வாழும் ஓர் உயிரினத்தின் ஓடுதான். பவளம் பெரும்பாலும் இந்தியாவில் கடலோர பகுதிகளில் கிடைக்கிறது. அதற்காக நாம் பவளத்தை தேடிக்கொண்டு கடலில் இறங்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து நகை கடைகளிலும் பவளம் கிடைக்கும். ஒரு சிறு பவளம் சுமார் 100 ரூபாய் அளவிலேயே கிடைக்கும். தரமான பவளமானது மேலே சற்று ஈரப்பசை உள்ளது போல் காணப்படும். மழமழப்பாகவும் இருக்கும். கோவை பழம் போல் சிவந்த நிறத்தில் இருக்கும் பவளம் நல்ல பவளம். மேலே தொட்டு பார்த்தால் மேடு பள்ளம் இல்லாமலும் விரிசல் எதுவும் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் பவளம் அணிந்தால் தடைப்பட்ட பலன்கள் தேடி வரும். உதாரணமாக, எந்த பதவியை எடுத்துக்கொண்டாலும் நாம் உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் மனம் வருத்தப்படும். உள்ளுக்குள்ளேயே குமைந்து குமைந்து உடல் ரீதியான வேறு பல தொல்லைகளுக்கு அடிகோலும். பவளம் அணிவதால் தடங்கள் நீங்கி தடைப்பட்ட பதவி உயர்வை நம்மை தேடி வரும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் பொதுவாக ஒரு சலிப்பு இருக்கும். திருமணமாகி 13-15 வருடங்கள் கழித்து திரும்ப திரும்ப ஒரே முகத்தை பார்க்க வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு சலிப்பு வரும் அல்லவா? அதுபோல வேலையிலும் தொழிலிலும் ஒரு சலிப்பு வரும். வாழ்க்கையில் இயல்பாகவே கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் வரும். அந்த வருத்தத்தை போக்கி வாழ்க்கையில் வளம் கொடுக்கக்கூடியது பவளம். எந்த ஒரு வேலையிலும் ஊக்கமும் உற்சாகமும் இருந்தால்தான் அதில் சாதிக்க முடியும். நம்மிடமுள்ள ஒரு பெரிய குறை வேலையின் தொடக்கத்தில் இருக்கும் வேகம் போக போக குறைந்து கொண்டே வருவது. இதை குறையாக சுட்டிக்காட்டவில்லை. ஊக்கமில்லாத சூழ்நிலையில் நீங்கள் தவிக்கும் போது பவளம் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதற்காகத்தான் சொன்னேன். எந்த ஒரு காரியமானாலும் உற்சாகம் இருந்தால்தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும். பவளம் இன்னும் எதிர்பார்க்காத பலன்களை எல்லாம் தரவல்லது. பவளம் அணிவதால் உண்டாகும் கூடுதல் பலன்களையும் பார்க்கலாம். சகோதரன் அல்லது சகோதரி பகை விலகும். செவ்வாய் பூமிநாதன் என்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட சண்டை சச்சரவு மறையும். வியாதிகளில் தோல் சார்ந்த அலர்ஜி போன்ற ஒவ்வாமை நோய்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட அதாவது பிளட் பிரஷர் மறையும். சரீரத்திற்கு குளிர்ச்சி அளிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரும் பவளத்தை அணிந்து கொள்ளலாம். இருப்பினும் என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் பவளத்தை அணிந்து கொண்டால் என்ன சிறப்பான நன்மைகள் விளையும் என்பதை பார்க்கலாம். நிலம் வாங்கி கட்டிடம் கட்டி விற்கும் துறையில் இருப்பவர்கள், வீடு கட்ட தேவையான செங்கல் மணல் போன்றவை விற்பவர்கள், சிவப்பு நிற சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்கள், இராணுவம் எரிபொருள் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், பட்டாசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள், சகோதரர்களுடன் இணைந்து கூட்டாக தொழில் புரிபவர்கள், இவர்களெல்லாம் பவளத்தை உபயோகப்படுத்துபவர்களேயானால் உடல் குளிர்ச்சி, தன பிராப்தி, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுதல் போன்ற நற்பலன்களை தவறாமல் பெறுவார்கள். விருச்சிக ராசி பெண்கள் பவளம் அணிவதால் மாங்கல்ய பலம் பெருகும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் மற்றும் பிற தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகும். மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் விலகும்.
கர்ப்பப்பை கோளாறு இருந்தால் சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அந்த நிலைமை மாறி ஒற்றுமை நிலவும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.